விவசாயி உடையில வரணும்னு வந்தேன். அது என்னடா விவசாயி உடையில நான் கோவலம் கட்டிட்டு தான் வரணும். அது சிரிப்பு இல்ல, நம்ம உடை என்னவோ அதான். நான் பாராளுமன்றமும் கோவலம் கட்டி போனாலும் போவேன், நாளைக்கு பார்க்கத்தான் போறீங்க. அதே ஐயா சொன்னு படைகளோட 500 பேருக்கு மேல விவசாயிங்க அறக்கோவலம் கட்டி போய் என் காந்திஜிக்கு அந்த கோவலம் அந்த கட்டியிருக்க அறக்கட்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரோல் மாடலே நம்ம விவசாயி தானே. மதுரை இதே திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி கட்டின கோவலத்தை பார்த்துட்டு தான் அந்த இப்ப எப்படி நம்ம மோதி 16 வருஷம் அப்புறம் நம்ம இவர் இருக்காரு, அதான் ஜக்கி வாசுதேவன் ஒண்ணு உலகத்துல ஜவுளி கடை துணி எல்லாம் உடம்புல போட்டுட்டு சந்தி சந்தி குதிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய முண்டாஸ் கட்டிட்டு தான் காந்திஜி இருந்தாரு. எப்ப வந்து திண்டுக்கல் விவசாயி பார்த்தாரோ அன்னைக்கே சத்தியம் விட்டு இனிமேல் நான் இப்படி தாண்டா அப்படின்னு என்ன நான் அண்ணா கயிறு கட்டி நம்ம கோவணத்தை நம்ம விவசாயி அப்படி அப்படி மறைச்சு அப்படி போட்டிருப்பான், அவருக்கு அப்படி போட தெரியல, ஒரு அரக்கச்சி எப்படி கட்டிக்கிட்டு. அதனால பார்த்தேன் நான், சரியா நம்ம ஓட்டு எல்லா மக்களும் போடணும், ஒரே கோவணத்தை கட்டி வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதை ஏற்கனவே என்ன சொல்கிறேன்னா நான் விளம்பரத்துக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் அப்புறம் வாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த பஞ்சகச்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது, அது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு சேஃப்டியாக கட்டிட்டு வந்துட்டேன். இதை வந்து பார்த்தீங்களா என்னோடய ஒப்பனை கலைஞர் நாகேஸ்வர ராவ்னு இருக்க தெலுங்கு பையன், அவர் எனக்கு கட்டி விடுவார், அதை மனசில் நினச்சிக்கிட்டே நானும் கட்டிக்கிட்டேன், இது பஞ்சகச்சம் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு. அடுத்து பத்திரிகையாளர்கள் பல பேர் என்னை கேட்டாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரம் பரபரப்புக்காக தான் இதெல்லாம் செய்கிறீங்க, அதாவது இந்த மக்களை போய் சந்திக்கிறது. உண்மையில் சத்தியமாக மனசார என்ன சொல்கிறேன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் இதை கருதுறேன். ஒரு இடம் போனேன், ஒரு மேகாத வெயில் 25 டிகிரி அடிக்குது, அங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டம், ஒரு மாதரசிகள் இது காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க 48வது நாள் காரியத்துக்கு. அங்கே நான் ஒரு 1.5 மூட்டை தக்காளி அரிஞ்சு கொடுக்கிறேன், பாக்கியம் கிடைச்சது, ஒரு பிராப்தம், ஒரு பாக்கியது. அவர் ஒன்றி அந்த ஒரு மனசார அடுத்து ஒரு இடத்துல வெங்காய சட்னி மகனுக்கு ஸ்கூல் போகிற மகனுக்கு அம்மா ஆட்டிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சந்து பொந்து விடுறதில்லை, டிவைஸ் இப்படிலாம் இதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். இப்படி தான் நான் வாழ்க்கையவே அனுபவிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஆட்டாங்கல்ல, நாங்கள் 6 பேர் அண்ணன் ஒரே ஒரு அக்கா பள்ளப்பட்டியில் நான் வளர்ந்தேன், ஜவாரிப்பட்டி புதூர் நான் பிறந்தவர், பொண்ணுங்க இல்லாதனால நாங்கள் தான் ஒருத்தர் பெருக்குவோம். அண்ணன் வந்து பாத்திரம் வெட்டி செம்பு கழுவுன்னு சொல்லுவாங்க, பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஆனால் அந்த மாதிரி அது அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. அது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அம்மியில் அரைச்சி அந்த இதை அரைச்சி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒன்றொன்றும் இன்னொன்று மார்க்கெட்டுக்கு போய் இந்த பாகக்காயெல்லாம் கடித்து சாப்பிட்டு காமிச்சேன், ஏன்னா அது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பாவக்காயும் இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு வளர்க்காதீங்க, வீட்டில் வளருங்க, இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப போகிறோம். சத்தியமாக பொன்பலியும் பூமியாக இதை மாற்றலாம், சத்தியமாக இது நடக்கும், அதுதான் சத்தியம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அந்த பாவக்காயை கடிச்சு கடிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுகரே வராது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் மாட்டத்தீங்களா, ஆட்டத்தீங்களா, ஓட்ட எடுத்துங்களா, புரியுதுங்களா? அந்த காய்கறின்னு வரையில் இந்த சந்தையில் பச்சை காய்கறியாக சுரக்காயை எடுத்துகிட்டு சாப்பிடலாம். அப்புறம் இந்த கீரை வைப்பாங்க, இந்த வல்லாரையெல்லாம் சமைக்கிறாங்க, அது வல்லாரையெல்லாம் பச்சை பச்சையாக கடிச்சு கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அறிவு நல்ல ஒரு ஞாபக சக்தி, வல்லாரை கீரை. அப்புறம் இந்த புளிச்சக்கீரையெல்லாம் சட்னி வச்சு சாப்பிட்றீங்க பாருங்கள், பச்சையாக சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா யாருமே சட்னி வச்சு சாப்பிட மாட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தழை புதினத்தில் அதை மக்கள் பார்க்கணும், என்றிருந்து கற்றுக்கணும். இந்த ஒரு அதான் ஒரு ரோல் மாடல்னு போட்டு நடித்து மாடலாக இருக்கிறதுல கிடைக்கிற பணம் வாங்கிட்டு கிடைக்கிறத விட இந்த நல்ல விஷயங்களை இப்படி பரப்புவங்களுக்காக நான் பண்ணுறேன். அதை தாலியாளர்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா பல ஊருக்கு இன்னும் ஒட்டஞ்சத்திரம், பழனி, நிலங்கோட்டை, ஆத்தூர், பல பகுதிகளுக்கு போக வேண்டியிருக்கு. நிறைய மக்கள் ஏன்னா நேரில் சந்திச்சா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி கோச்சுக்குவாங்க இல்லையா. அது ஒன்று இருக்குது, மாமா மச்சான் சண்டை மாதிரி கல்யாணத்தில் சொம்பில் வச்சு சண்டை வர்ற மாதிரி வந்துட்டு வப்போம், அதில் எங்களுக்குள்ள பல சண்டை.
ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. அது எல்லா வீட்லயும் இருக்கிறதாமா? அதனால இந்த மாதிரி ஆனா திண்டுக்கல் சத்தியமாங்க, நான் ஏதோ போட்டி போடணும். 1999 இதயத்தில் நின்னேன், 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கினேன். அப்புறம் 2009 திருச்சியில் நின்னேன், நீண்ட இதா போகுது. 2011 ஆலந்தூரில் நின்னேன். அப்படி யதார்த்தமாக தான் வந்து சரி சென்னை சொல்ல எல்லா கொள்கையும் நம்மோட ஒத்து போகுதுன்னு. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் பார்க்குறேன், 1 மாதம் முன்னாடியே அவங்கள்ட்ட உத்தரவு வாங்கிட்டு கால்நடையாக எல்லாமே என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அட பாவிகளா, இந்த இவங்க பேசுனாங்களே முன்னாடி பேசின பேச்சாளர்கள்லாம் அந்த 3 அமைச்சர்கள் பெருமக்கள் திமுக திமுக சேர்ந்தவங்க பல இடங்கள்ல. அந்த ஒரு சகோதரர் முதல்ல பேசுனாரு பாருங்க, தாளங்குளமா காலேஜ் பேனே அப்படி 50 மீட்டருங்க, இல்லை இங்கே போறீங்க அங்கே வீடுங்க, எப்படிங்க ஒரு கலெக்டர் உத்தரவு கொடுக்குறோம்? வெடிச்சு செதற கல் விழுகுது, மக்கள் பகுதியில் குவாரி நடத்தலாம், என்னங்க இது? அதே மாதிரி 1000 கணக்கான மலைகளை எப்படிங்க கை நிற்க விடலாம் ஒரு அரசாங்கம்? நான் தமிழர் விடாது, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களின் கைக்கூலிகள் கால் பிடரியில் இடிபட ஓட ஓட விரட்டுவோம். இது கொப்பரான சத்தியமா இந்த மீட்டிங்ல சொல்றேன், நான் விட மாட்டேன். பாராளுமன்றத்துக்கு போவேன், குரல் வழி பிடிப்பேன், ஹிந்தியில மராட்டியில உருதுல எதுல தேவையோ அதுல பேசுவேன். இது வந்து இது வேணாம், என்ன செய்ய போறோமோ சொல்லக்கூடாது. சொன்னா நடக்க சில சென்டிமெண்ட் இருக்கு, ஆனா எனக்கு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. ராவணன் வாரிசுங்கயா, அதனால தேடி பிடிச்சிருக்கு, தேடி பிடிச்சு அந்த ராஜ காலத்துல தான் நான் தாக்கலே பண்ணல. எனக்கு கிடைக்க இந்த ராகு காலம் யமகண்டம் நம்மளால பார்க்கறது இல்லைன்னு வைங்க. ஏப்பா என்னப்பா நீ சாப்பிடு, பசிக்குது, ராகு காலம் முடிக்கணும்னா உட்காந்துருக்க போறோம், அது ஒண்ணும் கிடையாது. பசிக்குது சேச்சா யமகண்டம்ப்பா, இல்லைப்பா உள்ள கவலை போய் மாட்டிக்கிச்சுன்னா செத்து போயிரும், அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எல்லா நேரம் நல்ல நேரம். நாகேஷ் நடிகர் இருக்காருல்ல, ரொம்ப அற்புதமான மனிதர், அவரு தான் எனக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன். மன்சூர்லிக்கா இங்கே வாங்க அப்படின்னு மலையாள படம் ஒன்று நடிச்சிருக்கீங்கள எனக்கு சொன்னார். நீங்கள் ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க ரொம்ப நாள் தங்கியிருக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்குமா, வர்றாங்க ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரக்கணக்காக தங்கிட்டு இருக்கவங்களை பிடிக்குமா? இல்லை வர்றாங்க ஒரு பரிசு கொடுக்குறாங்க, டீ காஃபி சாப்பிட்டா நல்லதுங்க, போயிட்டு வரங்கன்னு போகிறவங்களும் பிடிக்குமா? உடனே போறவங்களுக்கு தான் பிடிக்கும். அப்ப ராகு காலம் தாங்க நல்ல நேரம் அப்படின்னு வருது, கொஞ்ச நேரத்திலேயே போயிடுது. தனியா உட்கார்ந்துக்கிட்டே நம்மள ரோதனை பண்றது இல்ல, பாருங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம மனைவி மாதிரிக்கு எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுத்தாகணும், எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாகணும், ஆனா இந்த மோதிக்கு புரிய மாட்டேங்குது, கையில காசு எடுக்க விட மாட்டேங்கிறான். எல்லாம் அது என்ன கிளீன் இந்தியா அவர் இந்த மாதிரி சிப்பு வச்சு அப்படி சர்ன்னு இல்லை அட்டையை வச்சு இழுக்கிற ஒவ்வொன்றுக்கு அவனுக்கு கம்ஷன் போகுதுல்ல, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தது தானே, அவனே துரத்தி விட்டு போட்டு ஜாலியாக உயாலெல்லாம் பண்ணிட்டு அவன் பேசுறானே. பிரைம் மினிஸ்டர்னா அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரி, அந்த இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன வசதி பண்ணி தருவாங்கிறது படித்தவங்களுக்கு எனக்கு தெரியும். அண்ணே அதுக்கு தானே சுத்துறாரு, அது கருமை கிட கிட்ட ஒழிக்கிட்டு போங்க, அதான் இதோட மரண்ட நிறைய பேர் ஒழிச்சான் விட்டு தள்ளுங்க.